சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று வாரிய அலுவலகம் முன்பாக 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் 100 மேற்பட்ட தொழிலாளர்கள் தமிழக அரசு கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும்படியும் கோரிக்கை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்லட்டும் 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 போராட்டங்கள் வெல்லட்டும் போராட்டங்கள் வெல்லட்டும் போராட்டங்கள் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராதே பணி நிரந்தரம் செய்திடுக பணி நிரந்தரம் செய்திடுக பணி நிரந்தரம் செய்திடுக தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சென்னை குடிநீர் வாரியமே சென்னை குடிநீர் வாரியமே களப்பணி தொழிலாளர்களை களப்பணி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திடுக பணி நிரந்தரம் செய்திடுக சிக் ஆட்டோ ஓட்டுநர்களை சிக் ஆட்டோ ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்திடுக பணி நிரந்தரம் செய்திடுக ஜெட் ராடு ஓட்டுநர்களை ஜெட் ராடு ஓட்டுநர்களை ஜெட் ராடு ஓட்டுநர்களை சிந்திய ரத்தம் மீன் போகாதே சிஐடியு பின்வாங்காதே அனுமதியோ அனுமதியோ இதை முறையாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் குடிநீரை கூட தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று வாரியம் பொதுத்துறை நிறுவனம் இவற்றை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும். சென்னை குடிநீர் வழங்கல் துறையில் 10,000 மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது 4,000 குறைவான ஆட்கள் வேலை செய்து வருகிறார்கள். இதனால் ஊழியர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுகிறது. தொழிலாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதற்காக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். முன்னாள் முதல்வர் கலைஞர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வந்த உத்தரவுகளை எதிர்த்து ஒருபோதும் மேல்முறையீடு செய்யும் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட மாட்டேன் என சட்டமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் தற்போது உள்ள திமுக அரசு தொழிலாளர்களுக்கு எதிரான அரசாக செயல்பட்டு வருகிறது. தலையிலே திணிக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்கின்றவர்களிலே மிக பெரும்பாலோர் அன்றாட கூலிகளாக வேலைக்கு வந்தால் கூலி இல்லாவிட்டால் கூலி இல்லை, பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை என்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் சட்டத்திற்கு விரோதமானது. சட்டத்தில் 480 தொடர்ச்சியாக ஒருவர் வேலை செய்தால் அவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். காரணம், அந்த பணி நிரந்தர பணி என்ற அர்த்தத்தில் நிரந்தர பணியில் நிரந்தரமற்ற தொழிலாளிகளை வேலையில் அமர்த்த வாய்ப்பே இல்லை நம்முடைய சட்டத்தில். ஆனால் அந்த சட்டத்தை மிக மோசமாக மீறுகின்றவர்களாக ஆட்சியாளர்களும் பொதுத்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இதை எதிர்த்து நாங்கள் தொடுத்த வழக்குகளில் சட்டம் இங்கே மீறப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தீர்ப்பு வரைய தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் இன்னொரு துறை தொழிலாளர் துறை. அந்த துறை 480 கடந்த பிறகு பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது தவறு என்று 17 பேர்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டது. அது இன்னொரு துறை. ஆணை பிறப்பித்த பிறகும் கூட இதுவரை அது அமுல்படுத்தவில்லை. மாறாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போகப் போகிறோம், மேல்முறையீட்டுக்கு போகப் போகிறோம் என்று போய்விட்டார்கள். இப்போ மேல்முறையீட்டுக்கே போயிருக்கிறார்கள். அங்கு போனாலும் வெற்றி பெறாது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் போகிறார்கள். ஏன் போகிறார்கள் என்றால் காலம் தாழ்த்துவதற்காக, இழுத்தடிப்பதற்காக, தொழிலாளர்களை சோர்வடைய வைப்பதற்காக அதை செய்கிறார்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மின்சாரமாகட்டும், குடிநீர் வடிகால் வாரியமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்து இடங்களிலும் இந்த மேல்முறையீடு என்கிற மிக மோசமான ஒரு விஷயத்தை அப்பாவி தொழிலாளிகளுக்கு, சாதாரண தொழிலாளிகளுக்கு எதிராக நீதிமன்றம் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த பிறகும் அவர்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கிற ஆட்சி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் இருக்கிற போதே அவர் சொன்னார், சட்டமன்றத்தில் எந்த சூழ்நிலையிலும் தொழிலாளிக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்யக்கூடிய கீழ்த்தரமான வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே வேலையை தான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக அதையெல்லாம் ரத்து செய்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். எல்லோருக்கும் கான்ட்ராக்ட் என்கிற பெயரிலோ அல்லது அத்தக்கூலி என்கிற பெயரிலோ, கேஷுவல் என்கிற பெயரிலோ, பயிற்சியாளர் என்கிற பெயரிலோ, எந்த பெயரிலும் நிரந்தர பணியில் தொழிலாளிகளை ஈடுபடுத்தக்கூடாது. ஈடுபடுத்தி இருப்பவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தேர்தல் அறிக்கையிலே 10 மேல் கான்ட்ராக்டாக
அத்தக்கூடியாக வைக்கப்பட்டிருப்பவர்களை நான் அப்படின்னா என்ன கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி 10 வருஷம் அந்த 10 வருஷத்தில் இருந்தவர்களை நான் பணி நிரந்தரம் செய்வேன் என்று அறிவித்து வாக்குகளை கேட்டார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு பிறகும் எதையும் அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் குறைந்தபட்ச கூலி என்பதையும் அமுல்படுத்த மறுக்கிறார்கள். உள்ளாட்சியில் அதுதான் பிரச்சனை, இங்கேயும் அதுதான் பிரச்சனை, ஒவ்வொரு இடத்திலும் அதுதான் பிரச்சனை. குறைந்தபட்ச கூலி என்று இவர்கள் போட்ட சட்டத்தை அமுல்படுத்த நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரிய துரதிருஷ்டம். இப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். திமுக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் தினக்கூலி மற்றும் காங்கிரீட் உள்ளிட்ட பணிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யும் பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து 3 ஆண்டுகள் கடந்தும் நிறைவேற்றவில்லை. மக்கள் நல்வாழ்வு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடக்கூடிய நாங்கள் ஒரு நாள் தொழிலில் ஈடுபடவில்லை என்றாலும் பெரும் பாதிப்பு ஏற்படும். அதனை புரிந்து தற்போது அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்றால் வரும் காலங்களில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்.